டாப் ஃபைவ் கேம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கேம் சீரிஸோடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐந்து கேம்ஸுமே ரொம்பவே லோ எம்பில விளையாடக்கூடிய கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹை அண்ட் ஸ்மார்ட் போன் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு அதிகப்படியான ரேம் கெபாசிட்டி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை கிடையாது. சோ அது மட்டும் இல்லாம இந்த கேம்ஸ் எல்லாமே மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து 30 MB அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சோ அதுக்குள்ளதான் இந்த கேம்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இந்த கேம்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. திங்கிங் பண்ற மாதிரியான கேம்ஸும், கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான கேம்ஸும், சோ இந்த மாதிரி நிறைய வகையில தான் இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னைக்கு தொகுத்து வழங்க போறேன். சோ இந்த கேம்ஸோட டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வீடியோவை ஃபைனலா பார்த்ததுக்கு அப்புறம் அது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கேமை நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ், என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேம் மாடர்ன் ஸ்னைஃபர். வெறும் 10 MBக்குள்ள ஒரு சூப்பரான கேம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேமை உள்ளே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க சில வெப்பன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, அது எல்லாமே வந்து ஓகே பண்ணி நமக்கு டேப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்டோரி மோட் அப்புறம் என்லெஸ் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டோரி மோட் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, ஸோ அந்த ஸ்டேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடர்ன் ஸ்னைஃபர் லோட் ஆகும். இப்போது இந்த கேமுடைய கான்செப்ட், அதுக்கப்புறம் இதை எப்படி விளையாடணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டோரி மோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் எப்படி நம்ம விளையாடலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைரெக்டாக அதில் விசிபிள் ஆக மாட்டோம். ஜஸ்ட் நம்ம இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்க்குறது மாதிரி இருக்கும். அங்கே நம்மளுடைய எனிமீஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஷூட் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர். அவங்க நம்மளை ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் முடிக்கும் பொழுதும் அவங்க என்னென்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்கோ, யார் யாரெல்லாம் எனிமீஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுதான் இந்த கேமுடைய தீம். இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உள்ளே போயிட்டு லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. டெவில் நிஞ்சா 2. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எனிமீஸ் எல்லாமே வந்து டிராகன்ஸ் ஆகவும் சின்ன சின்ன பறவைகளாகவும் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷூட் பண்ணி காலி பண்ணணும். இதுதான் இந்த கேமுடைய தீம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 MBக்குள்ளே தான் வரும். ரொம்பவே வந்து லோ எம்பியில் ஒரு சூப்பரான தீம் கேம் விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ரைட்டில் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நைஃப் மாதிரி ஒன்று வரும், அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய எனிமீஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ரொம்பவே தீமாக சூப்பராக லோ எம்பியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். RWK ரோபோட் வித் கிட் அப்படிங்கிறது தான் இந்த கேமுடைய கான்செப்ட். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோபோட் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடிப்போம் இல்லையா, காண்ட்ரா அந்த மாதிரி, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தீம் கேம் தான். இந்த ரோபோட் வந்து அங்கே இருக்கக்கூடிய எனிமீஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். இதுவும் ரொம்பவே கம்மியான ஒரு MBல நல்ல ஒரு சூப்பரான கேம் விளையாடணும். லோ MB லோ பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய நல்ல ஒரு கேம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கேமை நம்ம விளையாடும் பொழுது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் விளையாண்டு பாருங்கள். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேம் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், அங்கங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மெட்டீரியலை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நிறைய எனிமீஸு, நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ராஸ் பண்ணி அடுத்தடுத்த மூமெண்ட் போயிட்டே இருக்கணும். இதுதான் இந்த கேமுடைய மெயின் தீமாக இருக்குது. இந்த கேமும் ரொம்ப லோ எம்பியான ஒரு கேம் தான், நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கேம்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.
அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற கேம் டாக்டர் டிரைவிங். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே ஒரு ட்ரைனிங் போகிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிளச்சு, பிரேக்கு, ஸ்டேரிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கே எந்தெந்த லெவலில் டேர்ன் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் அழகாக காரை ஓட்டலாம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே வந்து அழகாகவும் நல்ல கிராஃபிக்ஸ்லாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்டர் டிரைவிங் கேம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் லேர்னிங்காக ஒரு மைண்டுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான கேமை வந்து நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். ரொம்பவே லோ எம்பி கேம் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா கிராஃபிக்ஸ் ஆகவும் ரொம்பவே லுக்காகவும் இருக்குது இந்த கேம். இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த கேம் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த 5 கேம்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5 கேம்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சீரீஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்ன மாதிரியான சீரீஸை வந்து நம்ம கொண்டு வரலாம், ஸோ லேட்டஸ்ட் டெக்காக இருக்கலாம், கேஜெட்ஸாக இருக்கலாம், இல்லை கேம் சீரீஸாக இருக்கலாம், இல்லை லைவ் கேமிங்காக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெகுலரைஸ் பண்ணலாம் அந்த வீடியோ எல்லாத்தையும். சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த கேம் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கேம் சார்ந்த விஷயங்கள், டெக் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும், பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறதும் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும். ஸ்டேட் இன் காய்ஸ் அண்டர் சைனிங் அப் விஜய் பாபா. சி யூ ஹேவ் அ நைஸ் டே.